இன்றைக்கி பிக் பாஸ் 5 தமிழில் டே 2 முடிஞ்சிருக்குது, அதை பற்றி பேசுவோம். அப்புறம் இன்றைக்கி டே 3யோட ப்ரொமோ வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம். ஸோ டே 2 முக்கியமான ஐட்டம்ஸ் வழக்கம் போல் செகண்ட் இது ஆரம்பிச்சிட்டாங்க, கதை சொல்கிறத பற்றி. அதான் நம்ம சொல்லுமா, கதை அழுகாச்சு சீசன். ஆமாம், டெம்ப்ளேட்டான ஒரு விஷயம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, இதில் முன்னாடி லாஸ்ட் சீசன்லாம் வந்து ஜஸ்ட்டு கண்டஸ்ட் வந்து அவங்களுடைய கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து அந்த அவங்க சொல்கிற கதைக்கு கண்டஸ்ட் ஆப்போனன்ட்ருக்கவங்க வந்து லைக்கு டிஸ்லைக்கு ஹார்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, அது கரெக்டாக இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் சொல்கிறேன் பாருங்களேன், பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கீனத்தின் உதாரணம், சரியா? ஒழுங்கீனத்தின் உதாரணம் தான் தைரியமாக சொல்லுவேன். அதனால் இது சரியாக தப்பான எல்லாமே தப்பாக தான் இருக்கும் பிக் பாஸில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தன் கதையை கேட்டு உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட கடந்து வந்த பாதையை சொல்லுங்கள், கஷ்டப்பட சொல்லுங்கிட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, நீங்கள் சூப்பராக பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் வந்துட்டு பைத்தியகாரத்தனம், கரெக்டா? அதனால அது சரியா தப்பான்னு பேச வேணாம். இது வந்து ஒரு கேம், அது சொல்றதே தேவையில்லை. இதுக்கு அவங்க கடந்து வந்த பாதை எல்லாருமே, உலகத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டுதான். அது வந்து ஒரு ஃபார்முலா, அதை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதில் என்ன தெரியுமா பார்த்தேன் சூச்சமாக, ஏன் இது வந்து ஒழுங்கீனமான ஒரு இதுன்னு சொல்கிறேன்னா, பிக்பாஸுடைய டைட்டில் ஸ்பான்சர் யார் தெரியுமா? யார்? அங்கேருந்தே ஆரம்பிக்குது ஒரு ஒழுங்கீனம். பிக்பாஸோட டைட்டில் அதை நான் பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்ம சொல்லி அது யாராவது தெரிஞ்சுக்க வேணாங்கிறதுக்காக. ஒரு ரம்மி விளாடுவாங்க இல்லையா, அது என்னது, என்ன கேம் அது? ஆன்லைன் கேம், ரைட்டா? அது ஒரு சூதாட்டம். அந்த சூதாட்டம் நடக்கக்கூடிய ஒரு ஒரு கேம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக டைட்டிலாக வச்சுருக்கிறாங்க. அதை வந்து உலக நாயகன் தலைமை தாங்குறாரு, ஒரு விஜய் டிவி அதை சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ இதுக்கு இதை தாண்டி ஒரு ஒழுங்கினம் என்ன இருக்க முடியும்? இதுக்குள்ளே போய் நீங்கள் எதையுமே வந்து இது சரியா தப்பாலாம் கேட்கவே விடாது, அனைத்துமே தப்பாக தான் இருக்கும். அந்த தப்புக்குள்ளே எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்கிறத நம்ம தயாராகிட்டோம். ஸோ இதை மீதி மேலே என்ன போகிறோம் அப்படின்னா, இதை போய் நம்ம கேட்க முடியாது. இப்போ விஜய் டிவிலேயோ கமல்டேயோ போயினா, சார் இவ்வளோ ஒழுங்கினமாக வந்து டைட்டில் ஸ்பான்சர் வச்சுருக்கீங்க கொண்டா, ஏன்ப்பா அவங்க கவர்மெண்ட்டே டாஸ்மாக் தான் வைக்கிது. அப்போ ஒழுங்கினம் எங்கே இருக்குது? அரசியலேருந்து ஆரம்பிச்சு மேலேருந்து வந்துடுது. அப்போ நம்ம இப்போ கீழே போய் உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு, நீ என்ன ப்ரோக்ராமில் லைக் கொடுக்கலாமா டிஸ்லைக் கொடுக்கலாமா நம்ம கேட்கவே கூடாது. அப்போ என்ன செய்யலாம், அவன் என்னதுனால கொடுப்பான், நம்ம தான் எதையுமே கேட்க மாட்டோமே, ரைட்டா? சரி ஓகே, இது சின்ன ஒரு இந்த நம்ம ஏன் இதை டெய்லி பேசுகிறோம் அப்படின்னா, இதை ஆதரித்தோ இதை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியோ பார்க்கணுங்கிறது கிடையாது. இதனுடைய சைடு வியூஸ், இதனுடைய நெகட்டிவ்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு புரியணும். சும்மா ஏதாவது இது உண்மையான சம்பவம், இது இப்படி தான் நடக்கணும் நினச்சிக்கிட்டே கூடாது. நம்மளுடைய கருத்து என்னென்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ, ரியாலிட்டி ஷோவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தான். இதில் என்ன தவறு 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 இதை நம்பக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், பேரலாக சொல்லிகிட்டே இருக்கோம். சரி ஓகே, இதில் என்ன நான் சூட்சமாக பார்க்குறேன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன பார்க்குறேன்னா, ஓகே இப்போ இன்றைக்கி ப்ரொமோ பார்த்தீங்களா தெரியல, இந்த ப்ரொமோவில் இன்றைக்கி சண்டை வந்துருச்சு. ஆமாம், அண்ணாச்சி வந்துட்டு கதை சொல்கிறார், கொஞ்சம் சிரிக்கிறேன், உன்னை கேட்குறேன் சிரிக்கலாமா வைக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த ப்ரோக்ராம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஸோ நீ என்னாலும் ஒருத்தன் செத்து கொலை நடுங்க செத்து கிடந்தா கூட அதை பார்த்துட்டு இவன் சரியாக வந்துட்டு குத்தப்பட்டிருக்கிறானா, இவன் செத்து போயிடுவானா சாக மாட்டானா அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு கேம் தான் இது. இட்ஸ் அ கேம் இல்லையா, ட்ரிகர் பண்ணுறாங்க. அந்த லைக்கு டிஸ்லைக்கு ஹார்ட் அப்படிங்கிறது ட்ரிகரிங் ஃபேக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் கொடூரமாக வந்துட்டு ஒரு கேண்டிடேட்டை வந்து உள்ளே கொண்டு வர்றது, இப்போ கேரக்டர் ட்ரிகரிங் தானே அது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜுன் ஒருத்தர் இருப்பார்ல, அவன் டிஸ்லைக் கொடுப்பான். அப்போ வந்து அவனை யோசிக்க வைக்கிது பாருங்க, ஒருத்தனுடைய கதை சொல்வதை தாண்டி கேட்பதை தாண்டி இதை நம்ம எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கொடூர புத்தி அவளை கொண்டு வராங்க. இல்லை அவன் வந்து அவனுக்கு சொன்ன விதத்துக்கு தான் சொன்னாலே, அவன் அவங்களோட கதைக்காக எதாக இருந்தாலும் சரிப்பா, அந்த அம்மா வந்து ஒரு கிராமத்து அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு டைரக்டர், அது ஸ்டோரி நரேஷன் என்ன தெரியுமா, ஸ்டோரி டெல்லிங் என்ன தெரியுமா, எங்கேயா பேசியிருக்காங்களா, எதுவுமே தன்னை தான் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்ன நீ வந்து சுவாரஸ்யமாக சொல்லலை, ஏண்டா எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை வந்து உனக்கு சுவாரஸ்யமா? ஸோ அவன் என்ன ட்ரை பண்ணுறான், ராஜ் டிஸ்லைக் கொடுக்குற மூலம் அவன் சொல்லிகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. நான் அப்படி தான் பார்க்குறேன், நம்ம ஒரு கலைஞர்கள் எப்போயுமே மகிழ்வித்து கொண்டே இருக்கணும், ஆடியன்ஸை அழக்கூடாது. ஐ திங்க் அவன் உண்மையாக சொல்ல மாட்டான். அவன் கதை டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் திரும்ப தெளிவாக சுயவரமாக இருப்பான், அவனுக்கு அவன் கதை நல்லா சொல்ல தெரியும், அந்த மாதிரி போயிடுவான் புரியவங்களுக்கு. இப்போ அதுதான் பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி ட்ரிகர் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். ரெண்டு பேர் கதை சொல்லியிருக்காங்க, இசைவாணி சின்ன பொண்ணு.
அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கதை. அவங்க இப்போ நம்ம அதை வந்து இப்போ பார்த்தீங்களா, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பிக் பாஸ் நம்மளை கொண்டு வந்துருச்சு. நம்மளே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணு அதிலே, அதை பற்றி நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைங்கலாம் கிடையாது. எல்லாரும் கடந்து வந்த பாதைகள் கஷ்டமாக தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதருமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை அதுலேயான அந்த உலகமே கிடையாது, கரெக்டாக. ஒவ்வொரு தோல்விகளும் தான் வெற்றியும் படிக்கட்டுன்னு சொல்லி நம்ம படித்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த படிக்கட்டு வந்து சரியாக தப்பா அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நேற்று இதில் வந்து கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வந்து அழுகாட்சியாக போச்சு. ஸோ இன்றைக்கி ப்ரொமோவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடை இன்னொரு நேற்று அபிஷேகம் ஏற்கனவே சொன்னான் ஸ்டோரி ஷூட்டிங் முன்னாடியே அவன் குளாரும் கூப்பிட்டு வர வச்சு உட்கார வச்சுட்டு இருக்கான். அவன் அவர் கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவை. சில நீங்கள் இப்போ படிச்சு அட்டென்ஷன் சீக்கிங் கிடையாது. அது ஒரு முழு பொரிதல் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பையன். இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் பற்றி ஜட் பண்ணி சொல்லிட்டு இருக்கானே, வருண் வருண் இப்படி தான் இருப்பான். என்ன அபினவ் அபிநய் ஒவ்வொருத்தரை பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் கேரக்டர் நான் ரெண்டு நாள் சிபின் எல்லாரையும் வந்து ரெண்டு நாளில் பார்த்தோன்னு அவன் ஒரு பீப்புள் ஜட்ஜ் பண்ணுறான் ரெண்டே நாளில். எப்படி அது அது வந்து அவன் ஒரு காமெடி பீஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு, சரியா? மிக பெரிய காமெடி பீஸாக வருவான்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வச்சு செய்ய போகிறாங்க அவனை. அபினவ் அபினவ் வந்துட்டு ஒரு ஆபாயில் மாதிரி ஒரு ஆள், ஒரு ஆபாயில் உடச்சு விட்டால் குள குளன்ட்டு இருக்கும்ல, அது முட்டையும் இருக்காது அவன் இருக்காது. ஒரு வெந்து மேகம் செமி பையன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே வந்து ஹார்ட் கொடுத்துருக்காரு. ஆமாம், அதில் இன்னொரு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஹார்ட்டெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹார்ட்டு தான் இருக்கும், நம்பர் ஆஃப் லைக், நம்பர் ஆஃப் டிஸ்லைக்னு இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் டிஸ்லைக் கொடுத்தே ஆகணும், அப்படிலாம் சுச்சுவேஷன் வரும். பண்ணலாம், கேம் திங்க் பண்ணுறாங்க கடுமையாக. இன்னும் போக போக ஏகப்பட்ட கேம்ஸ் வரும் இந்த மாதிரி லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கு. அப்புறம் இடையில இவங்க வந்துட்டு சீரியலை கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, சீரியல் மாதிரி பேசலாமா? ஸோ பிரியங்கா வந்துட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சப்ஜெக்டே இல்லாததால் அவங்கள அதை கிரியேட் பண்ணுவோம். ஏ நம்ம வந்து இந்த மாதிரி பாட்டு பாடலாமா, ஏ நம்ம இந்த மாதிரி ஆக்ட் பண்ணலாமா, நோ அது அது முந்தினா அது இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி சீரியல் மாதிரி பேசலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த கேம்பரி அந்த ப்ரொஃபஷன். அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்கிறனால அந்த இடத்துல வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி தெரியும் சண்டை ஆரம்பித்த ப்ரொமோ அப்படி தான் இருந்தது. ஒருத்தன் அண்ணாச்சி வந்து இமான் அண்ணாச்சி வந்து பேசுகிறாரு, அதுக்கு வந்து ஒருத்தன் சிரிக்கிறான். வந்து நமிதா வந்து சொல்கிறாங்க சண்டை ஆரம்பிச்சிச்சு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, கிரிட்டிசைசன் சண்டை அதெல்லாம் வரணும் இல்லை. இல்லாட்டி ஏன்னா ரெண்டு நாள் நேற்று ஃபஸ்ட் இன்னிங்கே சொல்லிட்டேன் நம்மளே டைட்டில் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இன்றைக்கி பார்க்க வைக்கணும் இல்லை, சண்டை போட வைக்கணும். நீங்கள் சண்டை வேற எதுவும் இல்லையா இன்றைக்கி வேற ஒன்று? ஸோ ஒழுங்கி நடந்துக்கிட்டே இருக்கும், சரியா? இல்லை அது நீங்கள் சொல்கிறபடி பிக் பாஸ்னால் அப்படி தான் இருக்கும், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி அதில் போய் சார் தவறு இன்னொரு தடவை தவறாக சரியான கேட்கவே கூடாது. அனைத்துமே தவறு தான். அதில் சிறந்த தவறு எது, கம்மி தவறு எது, நம்ம என்ன கற்று மீடியம் தவறு நம்ம கற்றுக்கவே முடியாது, அதில் கற்றுக்கவே கூடாது, எதையுமே கற்றுக்கூடாது. ஸோ நம்ம மெசேஜ் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறது, எதையும் கற்றுக்கவே கூடாது. இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஷோ, பொழுதுபோக்கு, சீரியலின் இன்னொரு வடிவம், ஐபிஎல் இன்னொரு வடிவம். கிரிக்கெட்டை நினச்சிக்கிட்டீங்க, ஐபிஎல்னு என்னது, அதுவும் இப்படி தான் கரெக்டாக அதே தான், அந்த ரேஸ் தான் இங்கே பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.